ஹாய் ரோசி மேம், எனக்கு இன்னைக்கு ஒரு பர்மிஷன் வேணும். ஏ ராதா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மேம், அம்மாவுக்கு இன்னைக்கு மேமோகிராம் ரொட்டீன் செக்அப்ல பண்ணணும், அதுக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அதான் மேம். ஓ அப்படியா, அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை மேம், 40 வயசுக்கு மேலே இருக்க அனைத்து பெண்களும் வருஷத்துக்கு ஒரு முறை மேமோகிராம் பண்ணிக்கிறது அவசியம் இல்லையா? ஓ அப்படியா ராதா, ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அம்மா மேல நீங்க வச்சிருக்க அன்பும் அக்கறையும் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பாட்டி பிரஸ்ட் கேன்சர் வந்தனாலதான் இறந்துட்டாங்க மேம், அதனால எங்க அம்மாவையும் இழக்க விரும்பல. வருஷம் அம்மாக்கு பிரஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணிடுவேன். அச்சோ அழாத ராதா, இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு பிரஸ்ட் ஸ்கிரீனிங்னா என்னன்னே தெரியாம இருக்கு. பிரஸ்ட் ஸ்கிரீனிங்ல மேமோகிராம், தெர்மோகிராம், அல்ட்ராசோனோகிராம், பிரஸ்ட் இப்படி நிறைய பரிசோதனைகள் இருக்கு. அதன் மூலமா ஆரம்ப கட்டத்திலேயே நோயை கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் தெரியாதனாலதான் நாங்க என் பாட்டியே இழந்துட்டேன். ஆமராதா, இன்னைக்கு நம்ம நாட்டுல எட்டுல ஒரு பெண் மார்பக புற்றுநோயினால பாதிக்கப்படுறாங்க, 13 நிமிஷத்துக்கு ஒரு பெண் இறக்குறாங்க. இதுல எவ்வளவு வருத்தத்துக்குரிய விஷயம். நீ சொல்ற மாதிரி பெண்கள் கிட்ட இருக்க அறியாமையும் அலட்சிய போக்குனாலேதான் நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆமாங்க மேம், புற்றுநோயை பத்தி பயப்படுறதை விட அதுக்கான பரிசோதனைகளை பார்த்துதான் பெண்கள் ரொம்ப பயப்படுறாங்க. ஆமராதா, ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கிற வியாதி ஆபத்தான கட்டத்துக்கு போயிடுது. பாட்டி கூட மேமோகிராம் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயந்தாங்க மேடம். அப்படியா ராதா, அதுவும் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறது போலதானே, அதுக்கு கூட பயந்தாங்களா? நிறைய பெண்கள் நினைச்சுக்கிறாங்க நோய் இருந்தாதான் மேமோகிராம் எடுக்கணும்னு. ஆமா ராதா, இத பத்தின விழிப்புணர்வை பெண்கள் கிட்ட நாம தான் ஏற்படுத்தணும். இதனாலதான் உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதத்தை பிங்க் அக்டோபர் மாதமா, அதாவது மார்பக விழிப்புணர்வு மாதமா ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஆமா மேம், அதுக்காக தான் நம்ம திருச்சி ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு வருஷமும் பிங்க் அக்டோபரை சமூக அக்கறையோட பெரிய அளவுல கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆமா ராதா, போன வருஷம் அக்டோபர் மாசம் கூட திருச்சி மலைக்கோட்டையவே சமூக அக்கறையோட லைட்டிங்ஸ் பண்ணி பிங்க் அளவுல மாத்தி இருந்தாங்க. இது மூலமா மக்கள் கிட்ட பெருமளவுல மார்பக புற்றுநோய் பத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. ஆமாங்க மேம், அதோட சேர்த்து இந்த தடவை மேமோகிராம் காம்படிஷன், ஸ்கூட்டி பிரைஸ், இன்னும் நிறைய சலுகைகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியா, இந்த மாதிரி விஷயத்துக்கு நாம நன்றி சொல்லியே ஆகணும். ஓகே மேம், அப்பாயின்மெண்ட் டாமுக்கு நான் போகணும். எங்க அம்மாவுக்கு மேமோகிராம் எடுத்துட்டு என்னோட நேமையும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துடுறேன் மேம். அன்பான அம்மாவுக்கு மேமோகிராம் பரிசு, உனக்கு ஸ்கூட்டி பரிசா? ஆமாங்க மேம்.